வாயினுடைய இல்லாமல் என்றைக்குமே அந்த போட்டாண்டால நல்லா இருப்பேன். சரியா? திருநங்கைகளை பார்த்து ஓடாத பயப்படாத, சரியா? உழைக்காம எனக்கு எந்த ஒரு காசுமே எனக்கு வேண்டாம். சரியா? ஒவ்வொரு நாளும் பயந்து நிக்கிறோம், எவனாச்சும் வண்டியை மேல விட்டுருவானா? 200 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 300 ரூபாய் கஸ்டமர் கொடுத்தாலும் சரி, உள்ளார போயிட்டு நான் 200 ரூபாய் காசு கொடுத்துருக்கல, இதை பண்டு அதை பண்டு சொன்னா கேப்பீங்களாக்கா? நீங்க வேற வேலைக்கு போக முடியுமாக்கா? கண்டிப்பா நீ வாங்கி கூட நான் வேலைக்கு போறேன். ஓ, இங்க வேற எல்லாம் ஒரு மாதிரி தெரியறாங்க, நமக்கு வேற பயமா இருக்கு. ஓஹோ, தப்பிச்சிட்டோம். ஹலோ, வரீங்களா? இல்லைங்க, நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேங்க. சாரி, வாங்க. ஒரு ஜாலி தானே? ஜாலியெல்லாம் வேணாங்க, அது தப்புங்க. எங்கள் வீட்டில் அப்படி வளர்க்கலைங்க. சாரிங்க, 500? ஐயோ, தொடாதீங்க, வெக்கமாக இருங்க. ஏங்க நீங்கள் வேற? இல்லைங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து கூச்ச சுபாவங்க அது. நீங்கள் என்னங்க, நீங்கள் வேற? இல்லங்க, எனக்கு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க 500 காசு கேட்டீங்க, நீங்க வச்சுக்கோங்களேன். இதை இல்லங்க, இது இதெல்லாம் உழைப்பாங்க. நீங்க என்னங்க, நீங்க உழைப்புனா வேற ஏதாவது வேலை? நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்காண்டி வெயிட் பண்ற, நாங்க வந்து இதுதான் எங்க தொழில். இந்த ரக்கம் நிக்கும் போது வந்து இதுக்குதான் நிப்பாங்க, அதனாலதான் கேட்டோம். இந்த 500 நீ கொடுக்குற ஒரு ஜாலிக்கு வந்துட்டு நீ கொடுத்துப்போ, நாங்க வாங்கிக்கிறோம். இல்லக்கா, நீங்க சம்பாதிக்காத எனக்கு வேண்டாம். ஓகேவா? இல்லக்கா, இல்லக்கா, இப்ப நாங்க வந்து இல்லக்கா, நீங்க வச்சுக்கோங்க. உங்க நீங்க வந்து சந்தோஷமா, நீங்க வேற ஏதாவது கஸ்டமர் பாருங்க, அதுக்காக நான் கொடுத்தேன். ஒருத்தருடைய திறமைகள் வந்து தெரியும், கூப்பிடாத பட்சத்துல நாங்க என்ன பண்ண முடியும்? அதனாலதான் வந்து நான் அதை விட்டுட்டு எனக்கு வேலை எந்த விதமான ஜாப்புமே கிடைக்காம நாங்க வந்து இங்க வந்து எல்லாமே பார்க்க ஆசை இருக்கு. எங்களுக்கு 4 பேர் மாதிரி இருக்கணும். இப்படி வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட 500 வாங்கிட்டு போனா எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரோட்ல இருந்து பார்த்துட்டு போறவங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறாங்க, அதோட வழிகள், அதோட கஷ்டங்கள், அதோட இதுகள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? நாங்க ஒவ்வொரு நாளும் பயந்து நிக்கிறோம், எவனாச்சும் வண்டியை மேல விட்டுருவானா? இது பண்ண நாங்களாம் படிச்சுட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஏன்னா யாரும் நம்பி வேலை செய்ய மாட்டுறாங்க. ஒரு ஆள் செய்கிற தப்பு வந்து எல்லாத்தையும் பாதிக்குது. சரிங்களா? அதனால என்ன கண்ணு பண்ண முடியும் சொல்லு? இதுதான் லைஃப். நம்ம இதை சரி, நமக்கு வந்து ஒருத்தவங்க யாரும் வேலை தர மாட்டுறாங்க. ஒன்று நாங்கள் கைத்தட்டணும், இல்லாட்டி பாலியல் தொழில் பண்ணால் தான் எங்கள் வாழ்க்கையை முன்னேற முடியும். நாங்கள் இதுதான் பண்ணணும். ஜாப்புக்கு எங்கே போனாலும் இதுதான் சோர்ஸ் எங்களுக்கு. இல்லைக்கா, டார்ச்சர் இருக்குது எல்லாமே. இல்லை, அது எல்லா இடத்துலையும் பெண்களுக்கும் இப்போ செக்ஸ் டார்ச்சர் பெண்களுக்கும் இருக்குக்கா. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்களா, அவங்கள நீங்கள் எடுத்து பண்ணணும் பார்க்கல நினைக்கிறேங்க்கா. நீங்கள் ஒரு சில ஆம்பளைங்க நல்லா பார்த்தீங்க. உண்மையுமே போகல, நாங்கள் போன இடத்துல எல்லாமே இந்தமாரி பாலியல் தொலைகள் வந்து கொடுக்குறாங்க. எங்க போனாலுமே வந்து ஒரு இதாவே வந்து ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கவே மாட்டாங்க. இதே 2019 ரெஸ்யூம் கொடுக்கும்போது எனக்கு எடுத்திருந்தாங்கன்னா என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நான் இன்னைக்கு ஒரு ஜாப்புக்கு போயிருப்பேன். ஆனா ஏன் கூட ரெஸ்யூம் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கார்டு வந்திருக்கு, ஆனா எனக்கு வரல. ஏன்னா நான் திருநங்கை 3 பாலியல் சொல்லி அதுல கொடுத்தனால எனக்கு வரவே இல்லை. அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, அதை நாங்க சாப்பிட்டு தானே இது பண்ண முடியும். அதனால வந்தா நாங்க இந்த மாரி பாலியல் தொழிலுக்கு வந்து நாங்கள் நிற்கிறோம். ஏதோ ஒரு கஸ்டமர் நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. இதில் வந்து எல்லா விதமான லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் இந்த நைட்டில் நின்று நாங்கள் சமாளித்து தான் ஆகணும். இந்தமாரி கஷ்டங்கள் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ வளைச்ச காசு எங்களுக்கு நீ ஃப்ரீயா சும்மா கொடுக்குற உங்களுடைய பெருந்தன்மை எங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து வேண்டாம், உழைச்சி எங்களுக்கு 100 ரூபாய்னாலும் எங்களுக்கு சந்தோஷம். நான் வந்து திருநங்கைனாலே பயந்து பயந்து ஓடி இருக்கேங்க. அந்த ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கையை தட்டி காசு எடுக்கிறியா இல்லையாடாம்பாங்க. அப்பெல்லாம் என்கிட்ட காசே இருக்காது, அவங்க அதை அடிச்சு அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடி இருக்கேன்.
ஆனா உண்மையால உங்கள மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க அப்படிங்கிற நான் இப்பதாங்க பாக்குறேன். அது எல்லாருமே ஒவ்வொரு ஆள் பண்றதுனால எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நான் உங்க சொன்னா கேப்பீங்களாக்கா? நீங்க வேற வேலைக்கு போக முடியுமாக்கா? கண்டிப்பா நீ வாங்கி கூட நான் வேலைக்கு போறேன். நான் வாங்கி தரேங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாருக்கா. இப்போ இங்கதான் பெரம்பலூர்ல வந்து மெகா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒருத்தர் வச்சிருக்காருக்கா. அதுல இப்ப நீங்க அந்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் ஓகேவா? ஏன்னா நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது, எங்களுக்கு வந்து நல்ல வேலை எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நாங்க செய்ய நாங்க தயார். எங்களுக்கு அதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம இருந்துச்சுன்னா நாங்க செய்ய தயார். என்ன விட நல்ல பையன்க்கா, அந்த பையன் நல்ல பையன்க்கா. அதனால நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும், உங்கள் ஃபேமிலியை கூட அவர் வந்து என்னென்ன ஹெல்ப், மருத்துவ செலவு எல்லாமே பண்ணுவார். அவர் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுறாருக்கா. சரி, அப்படி ஒரு வேலை இருந்தால் கட்டாயமே சொல்லுப்பா. அவங்ககிட்ட வேணால் கால் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் பேசுகிறேன். சரிக்கா, ஒரு ஒன்று நிமிஷம்க்கா. கன்ஃபார்ம் வேலை செய்வீங்களே? போயிட்டு நான் நாளைக்கு நாளாண்டிக்கு நான் உடையாந்துட்டேன்ட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு வேலை எங்களுக்கு கிடச்சி நாங்கள் செய்ய நாங்கள் தயார். சரிங்களா? சரிக்கா. திருப்பி கேட்டுக்கிறேன். உங்களுடைய பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனாலதான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்றோம். நிச்சயமா போவோம். அவங்க அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க கால் பண்ணி கொடுங்க, நான் அவர்கிட்ட நான் பேசுறேன். ஹலோ பிரபா. நல்லா இருக்கேன். நீ இப்போ எங்கே இருக்க? ஓ ஓகே ஓகே. இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதை நீ பண்ணுவியான்னு எனக்கு தெரியல. இல்லை வேலை தான் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னோடய எனக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமானவங்க ஒரு வேண்ட போட்டவங்க. ஓகே, நீ வேலை கொடுத்துருவ. ஆனால் அவங்கள என்னென்னா அது நான் ஒன்று சொல்லிடுறேன். அவங்க வந்து ஒரு திருநங்கை, ரெண்டு பேர் இருக்காங்க. உங்ககிட்ட தான் அந்த பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்குறேன். உங்களால் முடியுமா அப்படின்னு ஒரு நீ சொன்னால் நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஓகே ஓகே. வேலை இருக்குன்ட்டாருங்க, கன்ஃபார்ம் இருக்குது உங்களுக்கு தரேன்ட்ருக்காப்புல. அவங்க வீடுலாம் இருக்காக்கா உங்களுக்கு? அவங்க வீடு எல்லாமே ஓகே. வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொடுக்கணும், அதுக்கு அமௌண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். அவங்க ஆனால் வந்து வேலை நிற்காமல் வரேன்றாங்க. சரி, நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், கொஞ்சம் பேசுங்க. ஓகே ஓகே சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். என் நேம் வந்து ஜெசிகாந்த் சார். ஆமாம் சார், நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன் சார். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸு, கோல்டு மெடல் சார். சரிங்க சார், கட்டாயமாக சார். இப்போ தான் வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ரோட்டில் நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது சார் கஸ்டமராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் வந்து அப்புறம் கேட்டோம். கேட்கும்போது சார் வந்து வேண்டாம், நாங்கள் அதுமாரிலாம் வந்து இல்லைம்மா, நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்கும்போது தான் அப்புறம் நான் சொன்னேன், யார் இப்படி ஒர்க்கு கொடுக்குறா போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்புறம் சார் இதுமாரி என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொன்னார். சரிங்க சார், வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஸ்டாண்டர்டான ஒர்க்கு இருந்தால் ஓகே தான் சார். எனக்கு வீடெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் போகிறோம். நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் சார், நாங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நாங்கள் கரெக்டாக நாங்கள் பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணுவோம். சரிங்களா? சரிங்க சார். எங்கேங்க சார்? சரிங்க சார், நான் அட்ரஸ் வாங்கிட்டு நாளைக்கு நான் இன்டர்வியூக்கு வரட்டுங்களா? சரிங்க சார். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இவங்கெல்லாம் போய் இது பண்ணாவே கேஷுவலாக இந்த உலகத்தில் வந்து இது பண்ணும்போது நாங்கள் வந்து திருநங்கையும் தெரிஞ்சு நீங்கள் வேலைக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உண்மையுமே எனக்கு அந்த ஒரு வேலை கிடச்சிச்சின்னா நான் இந்தமாரி பாலியல் தொழைக்கும், நான் இந்த கடை கடைக்கு நான் அந்த பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு நான் விட்டுருவேன் சார். நானும் கௌரவமாக வாழணும் தான் சொல்லி பார்க்குறேன், ஆனால் முடியலைங்க சார். எங்கே போனாலும் பல பிரச்சனைகள் வந்து இருக்குது, அதுக்காக தான். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார், ரொம்ப 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 நன்றிங்க சார்.
ஓகே சந்தோஷமாக ஹாப்பி ரொம்ப நன்றி ஓகேக்கா நான் அவர் நம்பர் தர நோட் பண்ணிக்கோங்க உங்க நம்பர் கொடுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோன் வருது 7010 12 சரிக்கா சரிக்கா நான் அவங்ககிட்ட கொடுக்குறவங்கள்ட்ட பேசுவேன் அப்புறம் நீங்க போயிட்டு என் பேரை கொஞ்சம் காப்பாத்திருங்கக்கா கட்டாயமா காப்பாத்து வச்சுக்கோங்க அப்போதைக்கு நானும் வந்து இவ்வளவு நாள் பயந்து ஓடி உங்களை பார்த்த அப்புறம் எனக்கு தைரியம் வந்திருக்கு இவங்க நீங்களும் நல்லவங்க தான் நீங்களும் தப்பா வந்து முரட்டத்தனமான ஆள்லாம் இல்ல அப்படின்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு நாங்க ஏன் அது ஹெல்ப் பண்ண போறோம் நாங்களும் அப்படிலாம் பண்ண மாட்டோம் சரிங்களா ஒரு சில பேர் பண்றாங்க ஒரு சில பேர் செய்யறதுனால ஓவரால் திருநங்கைகள் வந்து தப்பா தான் நினைக்கிறாங்க அதனால வந்துட்டு நாங்க அப்படி கிடையாது இந்த மாதிரி எங்களுடைய கச சூழ்நிலைக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் வேறு வழியும் இல்லாமல் நாங்கள் இதுமாரி ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் கட்டாயமாக நாங்கள் இந்தமாரி தொழில் நாங்கள் பண்ணவும் மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் நாளைக்கு போய் நாங்கள் பார்க்குறோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் வேலை வாங்குறோம் உங்களுடைய பேரை வந்து காப்பாற்றுவோம் சரிங்களா கட்டாயமாக தேங்க்யூ வெரி மச் செல்லம் நோய் நொடி இல்லாமல் என்னைக்குமே அந்த கூட்டாளர்கள் நல்லா இருப்பேன் சரியா திருநங்கைகளை பார்த்து ஓடாத பயப்படாத எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க சரியா எனக்கு ஹெல்ப் பண்ண அவனோட கூத்தாண்டவர் வந்து என்னைக்குமே பரிபூர்ணமா அது அவருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கும் சரியா ரொம்ப நன்றிப்பா சரி ரொம்ப நன்றிப்பா சரி போயிட்டு வரேன் பார்த்து போயிடுறேன் உண்மையிலேயே நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணலங்க இவங்களில் யாரையாவது ஒருத்தரையாவது மாற்றி நல்ல வேலைக்கு அனுப்பி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போது ரெண்டு பேர்த்தோட மனசை மாற்றி வேலைக்கு அனுப்பி வச்சிட்டேன் எனக்கு மனசு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம்